இந்த மட்டன்ல இருக்க சத்து ஃபுல்லாவே இந்த தண்ணியில தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் வச்சுட்டு எம்டி சால்னா தான் வைக்க போறோம். இந்த எம்டி சால்னா பாத்தீங்கன்னா நல்லா பரோட்டாக்கு நல்லா இருக்கும். தோசை ஊத்திட்டு அதுல நல்லா நிறைய குழம்பு ஊத்தி அப்படியே லேசா பிச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த நம்ம அந்த சாறு மட்டும் எடுத்து நம்ம அந்த குழம்பு வைக்கிறதுனால நல்லா சுவையா இருக்கும். மீதி இருக்கிறத எடுத்து அப்படியே மிளகு போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த வீடியோல போய் இந்த எம்டி சால்னாவும் நல்ல ஒரு மிளகு வறுவலும் எப்படி ஈஸியா பண்ணலான்றத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம். பாருங்க இப்ப மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த மட்டனை தனியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு சால்னா பண்ண போகிறோம். இந்த மட்டன் அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த எம்டி சால்னா வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு பட்டை எடுத்துக்கலாம், ஒரு பட்டை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம். மிளகில் ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பத்து மிளகையும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். கசகசாவை அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதில் நாலு கிராம்பு எடுத்துருக்கேன். இந்த நாலு கிராம்பும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மணமா இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸியில போட்டு நம்ம பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நாலு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இதுலயே ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். இதுலயே இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கட் பண்ணியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இந்த சால்னாவுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியுமே இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. கொத்தமல்லியோட அந்த காம்பு பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி அரைக்கும் போது சால்னாவுக்கு என்னென்னா நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே வதக்கிடணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு கைப்பிடி அளவுக்கு, அதை அப்புறம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணதுலேயே எடுத்து நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு நம்ம இந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள் இந்த சால்னா செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, அது மட்டும் போட்டுக்கோங்க. ரெண்டு பிரியாணி இலையை போட்டுக்கோங்க, போதும்.
ஒரு எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மீதி எல்லாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இதுலேயே மல்லியும் பிச்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த குழம்புக்கு தேவையான, அதாவது இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌன் கலரில் தான் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ரெட் சில்லி பவுடர் டீஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை எண்ணெய்க்குள்ளேயே போடும்போது அந்த சால்னாவோட கலரும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கங்க, ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கங்க. கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நல்லா கெட்டியாயிரும், லேசாக சூடு ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, சூப்பு தண்ணி, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதில் மட்டன்லாம் எதுவும் போட வேண்டாம். இந்த மட்டனில் இருக்க சத்து ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் தான் இருக்கும். பாருங்க, இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த எலும்பை வச்சுட்டு, அதாவது எலும்பும் சதையுமா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு வறுவல் ஒன்று பண்ணிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே இதை செஞ்சிடலாம். பாருங்க, இந்த மட்டன் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுவும் வந்து குட்டி ஸ்பூன் தான். இது டீஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க போதும். பாருங்க, இந்த ஸ்பூன் தான். பாருங்க, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகுத்தூள். இது வந்து நம்ம எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, இது வந்து வெறும் மிளகு தான், நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு பால்லெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், முட்டைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு சிட்டிகை அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இது பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி முக்கு போட்டு பொடி பண்ணி வச்சது, இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா உருட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணியிலே வச்சு நம்ம இந்த மட்டனை வறுத்துடலாம். பாருங்க, இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எல்லாமே நம்ம வந்து பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா தான் இதில் ஊற்றியிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக, அதான் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்க, சால்னா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா நீத்த மாதிரி இருக்குன்ட்டு. இதில் நம்ம என்னென்ன போட்டோன்னே தெரியாது, வெறும் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் சால்னா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டை வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். அப்போ எல்லாம் கொத்தமல்லி மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி மட்டனையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டனும் ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம்.
இப்போ இதில் இருக்க எண்ணெயும் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு, நல்லா சூப்பரான சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு, மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அட்டகாசமாக நல்லா சுவையாக, ஹோட்டலுக்கே போக வேண்டாம், இனிமேல் சால்னா வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இது டிஃபனுக்கு தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு சால்னாவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. காலையில டிஃபனுக்கு வச்சுக்கோங்க, மத்தியானத்துக்கு இந்த வறுவலை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.